ஆ ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஸோன் ஜோன் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைய பார்த்தீங்கன்னா சூப்பரான எபிசோட் வியூ அதாவது டே நைன்டீனோட எபிசோட் வியூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்குறீங்க அதேமாதிரி சேனலில் ப்ராப்ளம் அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்யூஷனாக வந்து நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறீங்க நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ பார்க்குற எல்லாருமே வந்துட்டு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னோடய எபிசோட் எப்படி இருந்துச்சு கேட்டிங்கன்னா யுகேந்தர் வந்து ப்ராங்க் பண்ணாராம் இதை நம்ம நம்பணும் ப்ராங்க் பண்ணிணாராம் ஆனால் அதுவே வந்து அவருக்கு வந்து ஆப்பா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்துட்டு ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு தான் பயஸ்டாக இருக்கீங்கன்னு அவங்க அவங்க வந்துட்டு நீங்கள் வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு தான் பயாஸ்டாக இருக்கீங்கன்னு இவங்க இப்படி வந்து மாறி மாறி குற்றம் சொன்ன விஷயங்களும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷயத்தில் வேறு ஏங்க அவங்க இன்னும் எதுவுமே கேட்கவே மாட்டேங்க அவங்களுக்கு எவ்வளோ பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்களும் இப்படி நிறைய பேர் மாறி மாறி யுகேந்திரன் மண்டையில் இருக்கிற முடியெல்லாம் ஒன்று ஒன்றாவது பிடிங்கிட்டு இருந்தாங்க தான் இந்த வெப்சோட் போச்சு ஒன்றுமே வேணால் பார்க்கலாம் ஸோ ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா விசித்ரா வந்து யுகேந்திரன் கிட்டே இன்னும் நீங்கள் ஸ்மால் வாசை எதுவுமே கேட்க மாட்டேங்க ஏன்னா அங்கே ஒரு ரூல் இருக்குது காலையில் ஆறரை மணிக்கு எதிர்க்கணும் யாவனா எந்திரிச்சானா பார்த்தீங்களா நீங்கள் கேட்க மாட்டீங்க ஒரு கேப்டனா அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு என்கிட்ட சொல்லவே இல்லைங்க என்ன ஒரு கேப்டனாக மதித்து சொல்லியிருந்தால் தான் நான் அவன் கேட்க முடியும் இந்த விஷயமே எனக்கு பிரதீப் சொல்லி தான் தெரியும் ஆனால் அந்த வீட்டில் அந்த அவன் ஒருத்தன் தான் அந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அவரும் சொன்னார் அதான் கரெக்டு ஆனால் இவர் கேப்டனாக இந்த விஷயம் தெரிஞ்சதனால கேட்கலாம் எதுக்கு பிரச்சனை பண்ணணுன்னா அவருக்கு சரிங்களா இன்னொரு விஷயம் எனக்கு என்ன டவுட்னா ஆறரை மணிக்கு எழுந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸ்மால் பாஸ்லேருந்து ரூல்ஸ் இருக்குது ஆறரை மணிக்கு எப்படி உங்கள் கரெக்டாக எழுந்திருப்பாங்க அன்றைக்கே வந்து நம்ம கூல் சுரேஷ் வந்து ஒரு டைம் பூசு அனுப்பிச்சு விட்டிருங்கன்னு சொன்னாங்க எப்படி ஒருவாள் ஆறரை மணிக்கு சவுண்டு கொடுப்பாங்களோ மேபி இருக்கலாம் பட் ஊர் டெய்லி எழுந்திரிச்சுறப்பல பிரதீப் சரிங்களா அதுக்கப்புறம் அது முடிஞ்சுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வினுஷா அழுவுறாங்க என்னென்னா அவங்களுக்கு ஒரு பயம் நாமினேஷன்ஸ் வேறு இருக்கும் நம்ம வந்து பெருசாக கண்டனும் கொடுக்கல அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து சாப்பாடில் ஒரு பயம் போல இருக்குது ஃப்ரீயாக சாப்பிட முடியல எதுக்கு சாப்பிட்னாலும் இவர் வந்து கேப்டன் வந்து திட்ட போகிறான்னு சொல்லிட்டு ஒரு பயத்துலேயும் இருக்காங்க போல இருக்குது இது வந்து நான் நடக்கும் இப்போ ஒரு ஆஃபீஸ் அப்படி வச்சுக்கிங்களேன் கேஸு மாயா பூர்ணிமா மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க அப்புறம் ஒரு சில பேர் விஷ்ணு மாதிரி அப்பப்போ டெர்ராகுவாங்க வாங்க அப்பப்போ சைலண்ட் ஆகிடுவாங்க ஒரு சில பேர் நம்ம இவர் பிரதீப் மாதிரி எப்போ பார்த்தாலும் ரூல்ஸை பற்றி பேசுகிறது அந்த மாதிரி ஒரு சில பேர் ஜிங்ஸாக கிடைக்கிறவங்க இருப்பாங்க ஒரு சில பேர் பயந்துகிட்டே இருப்பாங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்குள்ள ஆசை இருக்கும் இப்படி இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வினுஷா அவங்களுக்கு சாப்பிடணும் ஆசையாக இருக்கான் எக்ஸ்ட்ரா ஒரு சப்பாத்தி கேட்கணும் ஆசையாக இருக்கான் பால் குடிக்கணும் ஆசையாக இருக்கான் ஆனால் கேப்டன் திட்டுவார்னு ஒரு பயம் இது வந்து அவங்களுக்குள்ளே வந்துட்டு நிறைய விஷயங்களை ஏற்படுத்தி கடைசியில் நான் வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க இப்போ பிரதீப் வேறு சொல்கிறார் ஏய் அவசரப்படாத சொல்கிறத கேள் இந்த வாட்டி நான் வந்துட்டு விசித்திராக வெளியே அமைச்சிட்றேன் அந்த பாட்டியை வெளியே அமைச்சர் அதுக்கப்புறம் நீ அடுத்த வாரம் போவான் இவர் பிரதீப் நினச்சிட்டாருன்னா அப்படியே வீட வந்து ரெண்டாக்கிடுவார் இவர் சொல்கிறவரை வந்து பிக் பாஸ் வந்து வெளியே அமிச்சு விட்ருவார் ஏன் ஏன் இப்படி இருக்கீங்க இந்த லொடலோட வாயால் நீங்கள் கெட்டே போகிறீங்க அப்படின்னு தான் நம்மளோட கருத்து ஏன்னா இவருக்குன்னு ஒரு விஷயம் வந்து கரெக்டாக அப்படியே சூப்பராக வந்து ஃபேன் பலவர்ஸாக வந்துட்டுருக்காங்க இதில் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இவருக்கு நான் வச்சுருக்கேன் செக்கு இவனை முதல்ல நான் அப்படின்றாரு இவர் தூக்குறதுக்கு பல பேர் பிளே பிளான் பண்ணிகிட்ருக்காங்க மாதிரி முதல் பேசுகிறத நீங்கள் நிறுத்துனீங்கன்னா தான் நீங்கள் முழுசாக ஒரு நல்ல ஒரு கண்டஸண்ட்டாக வருவீங்க அப்படிதான் என்னோட கருத்து எப்போ பார்த்தாலும் இவருக்கு நான் ஒரு செக் வச்சிருக்கேன் நிக்சனுக்கு ஒரு செக் வச்சுருக்கேன் விசித்திராவை நான் தூக்கிறப்பாருங்க என்ன பேச்சுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சமகாண்டாக இருக்குது அதெல்லாம் வந்துட்டு ஜீர்ணிக்க முடியல ரொம்ப ஓவராக இருக்குது என்ன தான் வந்துட்டு பிரதீப்க்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாலும் சரி இந்த மாதிரி விஷயங்களை அவர் கண்டிப்பாக கம்மி பண்ணி ஆகணும் ரொம்ப ஓவரா அதாவது திமிர் பேச்சு மாதிரி அதை ஓவர் கான்ஃபிடன்ட் மாதிரி தெரியுது அது சரிங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களை வந்து பிக் பாஸ் கூப்பிட்றேன் சரி வாமா வந்து வந்து சொல் என்ன விஷயம் அப்படின்னும் போது அவங்க வந்து அழுதுகிட்ட என்னால் இங்கே இருக்க முடியல எனக்கு எதுவுமே சரியாக இல்லை எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அது வேற கொஞ்சம் இங்கே வந்து அதிகமாகிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க என்ன நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தான் டாக்டர் வந்து என்ன சொன்னார் செக் பண்ணிட்டு கரெக்டாக இருக்குன்னு சொன்னார்ல சீக்கிரம் சரியாக போகிறீங்க அப்புறம் என்ன உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு வெளியில் இப்படி தான் வந்துட்டு வினுஷா இருக்கணும்னு காமிக்க போகிறீங்களா உங்கள் ஆடியன்ஸ்க்குலாம் அப்படின்னே நான் பண்ணுறேங்க நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு உள்ளே வந்துவிட்டாங்க ஆனால் வந்தவங்க என்ன பண்ணாங்க டக்குன்னு ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு சூப்பராக பண்ணாங்க நான் வந்துட்டு கிளம்புறதா முடிவு பண்ணிட்டேன் முடிவு உங்கள் பிக் பாஸ் சொல்லிட்டாருன்னு சொன்னோன்னே எல்லாம் ஆளாளுக்கும் பேசுகிறாங்க இதில் இவர் வேறு இந்த பிரதீப் திரும்புவோம் யோகி அப்பா இவர் ரொம்ப ஓருங்க டார்ச்சராக இருக்குது இவர் பேசுகிற அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் கரெக்டாக பாயிண்ட் அவுட்டாக பேசுகிறாரு இதில் வந்து என்ன சொல்கிறாரு ஆக்சுவலாக நீ போ உனக்காக நான் ஃபீல் பண்ணுன்னு நினைக்கிறியான்னு கேட்குறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு நீ வந்து மக்கு உங்ககிட்ட வந்து நான் போட்டி போடணும் அவசியம் இல்லைன்றாரு இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து டஃப்பான கூட தான் இருக்கணும் போட்டி போடணும்னு நினைக்கிறேன் அதனால் நீ போகிறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாரு இவங்க போகாமே இவ்வளோ பேச்சு அதுக்கப்புறம் என்னமோ சொல்லிட்டு இருந்தார் இவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து ரவீனாவும் மணியை வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க ரவீனா மூஞ்ச பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது ரவீனா அவன் பியூர் சோல் மாதிரி தான் தெரியறாங்க ரொம்ப நல்ல எண்ணம் படைத்தவர்கள் பிரதீப்கும் ரவீனாக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு அப்புறம் ரவீனாக்கும் வினிஷாக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பராக பார்க்கறதுக்கு நல்லா கியூட்டாக இருக்கோச்சுக்கங்களேன் அப்படி பேசி கடைசியில் வந்து ஃபீல் பண்ணும்போது இவங்க சொல்லிடுறாங்க நான் சும்மா ப்ராங் பண்ணுங்க அவர் சொல்லிட்டார்னாலும் அங்கேயே வந்துட்டு இல்லைங்களே நான் வீட்டில் வந்து கேம் ப்ளே பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் எனக்கு தெரிஞ்சு அவர் பிக் பாஸ் எதுக்கு சொல்லியிருப்பார் உள்ளே போங்க அப்படின்னா எப்படியும் ஓட்ஸ் கம்மியாக இருக்குது இவங்கள தான் அனுப்ப போகிறோம் எதுக்கு இப்போ அனுப்பிச்சிக்கிட்டு சனிக்கிழமை வந்துட்டு அனுப்பிச்சி அனுப்பிச்சிடுவோம் நினச்சி பண்ணுறாங்கன்னு தெரியல ஏடா எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் வெளியே போகணும் ஏன்னா அக்ஷயா கிட்ட கூட கொஞ்சம் கண்டென்ட் இருக்குது பட் இவங்கிட்ட ஒன்றுமே கிடையாது வச்சுக்கங்களேன் அதுக்கப்புறம் அப்படியே முடிஞ்சு அதுக்கப்புறம் இந்த ரீபேட் ரீபேமெண்ட் டாஸ்க் வருது அதில் பார்த்திங்கன்னா மூணு பேர் கலந்துக்கிறாங்க யுகேந்திரன் ரவீனா மணி யாப்பா மணி இந்த டாஸ்கில் கூட ரவீனா பின்னாடி தான் போவியா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க இதில் சொல்லிட்டாங்க முன்னாடியே பிக்பாஸ் இந்த டாஸ்க்கு நீங்கள் தோத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்டில் சமைக்கிற உணவு கிடைக்காது சொன்னவன சொன்னவனே என்ன பண்ணாங்க எல்லாரும் தட்டோட போயிட்டு அங்கே போய் நின்ட்டாங்க ஸ்மால் வாஷ் விட்டாண்ட போயிட்டு சோறை போடுங்க சீக்கிரமாக வேணாம் சோறு வேறு இல்லைன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் முதல்ல சோறை சாப்பிட்டுக்கிறோன்ட்டு தட்டோடு தான் போய் அங்கே நின்றுருந்தாங்க அதே மாதிரி கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் விளாண்டாங்க தோத்துட்டாங்க அப்போ பிக் பாஸ் சொல்லிட்டார் உங்களுக்கு இனி இந்த பிக் பாஸ் வீட்டில் சமைக்கிற உணவு கிடையாது ப்ளஸ் வெவ்வேறு அதாவது எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க பாருங்கள் சிப்ஸ் கிப்ஸு அது கூட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எல்லாருக்கும் சமையா இருக்குது ஆனால் ஸ்மால் பாஸ் வீட்டில் அட்டோட்டோ என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடிக்கு அப்படின்ற மாதிரி ஒரே என்ஜாய்மெண்ட்டு செம்ம என்ஜாய்மெண்ட் இவங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு இவங்களை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருந்தாங்க அதுக்கப்புறம் பாஸ் திரும்பவும் கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்கள் ஏன் தோற்றிக்க தெரியுமா உங்களுடைய எல்லாரோடைய எண்ணமும் சோற்றுல தான் இருந்துச்சே தவிர கேமில் இல்லவே இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு கேமில் கான்சென்ட்ரேட் பண்ணி அங்கே வந்துட்டு விளையாண்டுருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையே வந்திருக்காது பட் நீங்கள் எல்லோரும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்க இந்த இதை அனௌன்ஸ் பண்ண உடனே சோத்துக்கு போயிட்டீங்க தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களை கண்டித்தா மாதிரி உங்களை காக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அதனால் நான் உங்களை கைவிட மாட்டேன் அப்படின்னு வெயிட் பண்ணும்போது ஒரு சவுண்ட் வருது பசர் சவுண்டு மாதிரி பார்த்தா சாப்பாடு சாம்பார் சாதத்துட்டு வந்து வந்துடுது உடனே இந்த பக்கம் ஸ்மால் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்களாம் செம டென்ஷன் இதுதான் இது கூத்தாக இருக்குது அதுதான் பனிஷ்மெண்ட்டு டாஸ்க்கில் தோத்துட்டா வந்து கொடுத்துடுறாங்க இப்போ எதுக்கு சோறு அவர் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் வந்து செம்ம டென்ஷனு இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா யுகேந்திரனுக்கு வந்து ஒரு விஷயம் உள்ளுக்குள்ள இருக்குது அந்த ஸ்மால் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்களாம் பழி வாங்கணும் ஏன்னா என்னை ஏற்கனவே அவங்க வந்து கலாச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் பட் அவர் மறந்துருப்பா நம்ம நினைச்சோம் ஏன்னா அதுதான் நல்ல ஒரு கண்டஷனுக்கு அழகு பட் அவர் வந்து மறக்கவே இல்லை அதனால் என்ன பண்ணுறாரு ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு ஒரு பிராங்க் மாதிரி என்னென்னா சோர் எங்களுக்கு கிடைக்கலன்னு நாங்கள் எவ்வளோ அவசியம் கஷ்டப்பட்டுமோ அதே விஷயங்களை அவங்க அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அது நீங்கள் வந்து பர்மிஷன் கொடுத்தா நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தாங்க பட் அது அப்படியே இவருக்கு பேக் ஃபயர் ஆகிடுச்சு என்னன்னா இவங்க சாப்பிடும்போது அந்த பக்கம் வினுஷா கிட்ட என்ன சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி இதுக்கப்புறம் வந்துட்டு இது என்னோடய ஆர்டர் சரியா இந்த ஸ்டவ்வை பற்ற வைக்கிறது மைக்ரோவன் வந்து ஆன் பண்ணுறதெல்லாம் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் இவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க இது இன்னும் கூத்தாக்குது கேமில் தோத்தது அவங்க அதுக்கப்புறம் பிக்பாஸ் கண்டித்து அவங்களுக்கு வந்து சோறு கொடுத்தாரு ஓகே நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க இவரை கேட்குறாங்க எதுக்கு நீங்கள் அப்படி சொன்னீங்க அப்படின்னா இங்கே எல்லாருமே வந்துட்டு நாங்கள் தான் சம்பாரிச்சு இது கொடுத்ததுனால நாங்கள் தான் கடன் பட்டிருக்கோம் அதனால் அந்த எல்லாம் கொடுக்க முடியாது அந்த திங்ஸை வச்சு நீங்கள் சமைக்கவும் கூடாதுன்னு சொன்னாங்க நானும் ஓகே சொல்லிட்டேன் போது இங்கே வாங்கன்னு சொல்லி பாயா வந்து நல்ல கொஷின்ஸ்லாம் கேட்டாங்க ஏன்னா நீங்கள் எங்களுக்கு கேப்டனா அவங்களுக்கு கேப்டனா ரெண்டு வீட்டுக்கு சேர்ந்து கேப்டன் ஏன் இப்போ வந்து பயாசாக இருக்கீங்க அப்படின்னா அவர் வந்துட்டு நேற்று அவங்களுக்கு டாஸ்க்கு விளையாண்டாலாம் இப்போ வந்து அவங்களுக்காக நான் விளையாடுறேன் அப்படின்றது அது டாஸ்க்கு இது வந்து கேமு அதுவும் இல்லாமல் இந்த முதல் எந்த டாஸ்க் விளாண்டிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியாதுல்ல ஆனால் கூசாமல் அந்த விஷயத்தை சொன்னார் செம்ம காமனே இருந்துச்சு கண்டிப்பாக நாளைக்கு வந்து கமலாசன் வந்து சிரிச்சு இது போகிறாரா இல்லை கோபமாக கலாக்கப் போகிறாரன்றது தெரியல ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் அவர் மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதை சொன்ன உடனே செம்ம டென்ஷன் ஆட்டாங்க இது ரொம்ப கேவலமாக இருக்குன்ட்டு நம்ம மாயா வாயா விட்டுறாங்க ஒரு குன்னு பொங்கிக்கிறது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அதை கொஞ்சம் சீரியஸாக அடுத்த லெவலுக்கு போது அவங்க என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க எல்லோரும் சேர்ந்து இவர் லைட் எடுத்துகிட்டு போய் ஒழிச்சு வச்சிட்டாரு அப்போ தான் இந்த சீப்பு கேமடி வருது வினுஷா கேட்குறாங்க ஏங்க நீங்கள் வந்து இதை முதலே தான் பிளான் பண்ணிட்டீங்க எனக்கு என்னமோ உங்களுக்கு சோறு வந்ததால் தான் நீ எங்களை சாப்பிடக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அவங்க ஆமாம் அதனால தான் நீங்கள் பற்ற வச்சிருக்கீங்க சொல்லிட்டு நாங்கள் லைட் எடுத்து ஒழிச்சி வச்சுட்டோம் அப்படின்னு வினுஷா சிரிக்கிறாங்க விழுந்து வந்து என்னென்னா ஏங்க லைட் எடுத்து வச்சா நாங்கள் வத்தி புட்டி இல்லையே அதை வச்சு நாங்கள் வந்து பற்ற வச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காமெடி வரும் பாருங்க வடிவேல் காமெடி இது என்ன சீப்பு இது யாரோட சீப்பு மாப்பிளோட சீப்பு இந்த சீப்பு வச்சு என்ன பண்ண முடியும் வர முடியும் இதை தூக்கிட்டா மாப்பிள்ளை இப்படி தலைவாருவார் அந்த கல்யாணம் எப்படி நடக்கும் அப்படின்ட்டு அதே மாதிரி இங்கே நடக்குது வச்சு செய்கிறாங்க மாயா உறுப்புக்கு வச்சு செய்கிறாங்க பூர்ணிமா வச்சு செய்கிறாங்க இவர் கோபமாக வந்துட்டு எனக்கு இப்போது நீங்கள் மறைச்சி வச்ச திங்ஸ் எல்லாம் எனக்கு வந்தாவணும்ன்றாரு கேப்டனும் மதிக்கவே இல்லை பயங்கரமாக பங்கம் பண்ணுறாங்க கலாய்க்கிறாங்க இவருக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது போயிட்டார் அதுக்கப்புறம் அங்கே வேற வந்து ஒரு மீட்டிங் மாநாடு பிக் பிக் பாஸ் ஹோட்டலில் என்னங்க நீங்கள் ஒரு கேப்டன் சொல்கிறீங்க அவங்க கேட்கவும் பண்ணுறாங்க நாங்கள் மட்டும் உங்களோட பேச்சை கேட்கணுமா அப்படின்னு நிக்ச நிக்சன் ஒரு பக்கம் கே சொல்கிறாரு மணி ஒரு பக்கம் சொல்கிறாரு விஜய் வர்மா ஒரு பக்கம் சொல்கிறாரு அவர் வந்துட்டு ரொம்ப டென்ஷனாக என்ன பண்ணுறது எல்லாம் ஒரு விஷயத்தை ஆரம்பித்து வச்சுட்டோம் இந்த பக்கமும் குத்துறாங்க அந்த பக்கமும் குத்துறாங்க நான் என்ன பண்ணுறதெல்லாம் தெரியலேன்னு சொல்லிட்டு இப்படி முழிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த திங்ஸ்லாம் எடுத்து போய் குத்துட்டேன் போய் வச்சுக்கணும் போங்க அப்படின்னு இதில் தான் நடுவில் பிரதீப் வந்துட்டு வாயை விட்டுது என்னன்னா அவர் டென்ஷன் நம்ம ரூல்ஸ் படி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் கரெக்டாக ஆறரை மணிக்கு எவனோ எந்திரிக்கிறதோ நம்ம இருக்கோம் இப்படி வந்துட்டு அவங்க தோத்தவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுத்து நம்மளை வெறுப்பு மாதிரி பண்ணிட்டார் இந்த பிக் பாஸ் அப்படி சொல்லிட்டு கத்துறாரு நீங்கள் வந்து பிச்சை எடுத்து தான் வந்து அந்த பிக்பாஸ் வீட்டில் பிக் பாஸ் கேட்டு வந்து சோற வாங்கி தின்னீங்க இனிமேல் தண்ணி கூட வந்துட்டு பிக்பாஸ் கிட்ட கேளுங்க நாலாம் பூச்சி தர முடியலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டார் அது ரொம்ப தப்பு அது இன்னும் அது பிச்சை எடுக்கிறது அப்படிலாம் சொல்லக்கூடாதுல்ல அவருக்குள்ளே வந்து காண்டு அதனால் அப்படி சொல்லிட்டார் இவர்கிட்டே இருக்க ஒரு பெரிய மைனஸ் பண்ணி இந்த லூஸ் ஸ்டாக் தான் அப்போ இவருக்கும் யுகேந்திரனுக்கும் லைட்டாக வந்து கிளாஷ் ஆகுது தப்பு தான் அதை வந்துட்டு அவர் பண்ணியிருக்கணும் ஆனால் உடனே மன்னிப்பு கெட்டுறப்பில் குத்துறதையும் குத்திடுவாரா மன்னிப்பும் கெட்டுறவாரா என்னையா இதுங்க லாஜிக் அப்படினா இருந்துச்சு அதுக்கப்புறம் மாறி 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 அப்படியே போகுது அதுக்கப்புறம் யுகேந்தர் வந்துட்டு அந்த திங்ஸ்லாம் வச்சுட்டு போயிடாரு ஆனால் நான் இதை வந்துட்டு ஒரு தான் பண்ண நினச்சேன் ஆனால் நீங்கள் வந்து என்னை ட்ரீட் பண்ண விதம் ரொம்ப ரொம்ப கேவலம் அவன் மாதிரி சொல்லிட்டு அவர் போயிடுறாரு விசித்திர வேறு வந்துட்டு ஏய் சாரி கேளுங்கப்பா ஒரு கேப்டனுக்கு மரியாதையெல்லாம் பண்ணது தப்பு தானே அப்படின்னு ஆனால் விச்சித்திரா பயங்கரமான ஆளுங்க எங்கெல்லாம் கேப் கிடைக்கிது அங்கெல்லாம் வந்து பிரீப்பை வச்சு செஞ்சுகிட்டே இருக்காங்க எல்லாருமே வந்துட்டு பிரதீப் வந்து சூப்பராக வந்துட்டு ப்ளே பண்ணுறான் அவன் வந்து பாயிண்ட்ஸ்லாம் பயங்கரமாக கொடுக்குறான்னு சொன்னால் கூட நீங்கள் போய் இருக்க பாரு அவன் ரொம்ப மோசமானவன் அவனோட இதெல்லாம் நீங்கள் நம்பிட்டு இருக்காதிங்க அவன் எவ்வளோ அவள் பேச்சு பேசுகிறான்னு தெரியுமா நான் எல்லாம் சென்சார் பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அவன்லாம் சாரி கேட்கணும்னு நினைச்சானே என்கிட்ட ஃபுல்லாக ரூம் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக சாரி கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னையா நடக்குது நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு அவர் வந்து ஏன் ஒரே இடத்துல வந்துட்டு ஒரே பெட்டில் வந்துட்டு ஆணும் பொண்ணு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம விச்சித்தார்களை கேட்டுப்பார் ஸ்டார்டிங்கே நம்ம வச்சு வச்சு செஞ்சுருப்போம் கேவலமாக கழுவி ஊற்றிருப்போம் அதை தவிர்த்து இருக்குன்னு இவங்க சொல்கிறாங்க அவர் என்ன பேசலாம்றதோ நம்மளுக்கு இந்த டொண்ட்டி ஃபோர் பவர்ஸ் இது வரைக்கும் வரல என்ன இதுன்னு தெரியல இவங்க ரெண்டு பேரும் அதை ரிவீல் பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும் சரிங்களா அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஒரு ஃபேஷன் ஷோ மாதிரி வச்சிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு எல்லாருமே செம்ம மாசம் வந்து பண்ணியிருந்தாங்க அழகாக இருந்தாங்க ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு அவ்வளோ அழகாக இருந்தாங்க கூல் சுரேஷும் வினுஷா தான் அதில் வந்து அந்த இதில் வின் பண்ணாங்க எனக்கு அப்போ தான் ஒரு டவுட் வருது அப்போ கன்ஃபார்ம் வினுஷா தான் வெளியே போகிறாங்க போல இருக்குது ஏன் ஏன்னா எப்பயுமே அந்த வெளியே போகிறவங்கள வந்து கொஞ்சம் அப்படி கௌரவம் படுத்தி அனுப்புவாங்க அந்த மாதிரி வின்ஷாவை படிப்பாங்களோன்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஓட்ஸும் கம்மியாக இருக்குது அக்ஷயாவும் இவங்களும் தான் இருக்காங்க ஸோ மேக்ஸிமம் இவங்க போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்க நம்ம தான் தோணுச்சு இப்படி தான் இந்த எபிசோட் முடிஞ்சது ஸோ நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் விளையாட்டு வினையாகும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது வந்து இன்றைக்கி யுகேந்திரன் மூலமாக நடந்துச்சு ஏன்னா இவர் விளையாட்டை பண்ணியிருந்து அதை காமெடியாகவே எடுத்துகிட்டு போயிருந்தால் மேபி அது இன்னும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அவர் காமெடியாக இல்லாமல் ஒரு மூஞ்சி டெரர் ஃபேஸில் அந்த காண்டு தான் ஆக்சுவலாக ப்ராங்க் பண்ணுறது ஒரு ஆயுதம் தான் அவருக்கு பட் அந்த ஆயுதத்தை வச்சு அவங்க கண்ணை குத்தணும் அவங்கள வந்துட்டு அழ வைக்கணும்னு சொல்லிட்டு அவரோட பிளானு அது வந்து கடைசியில் இவருக்கே வந்துட்டு டாப் அப் அடிச்சுன்றதுதான் இங்கே ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் ஜோவிகா வேறு வந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு தான் நீங்கள் பயசாக இருக்கீங்க ஒரு பனிஷ்மெண்ட் கூட கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு அவங்க ஆனால் அவர் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாருன்னா அவர் பிராங்க்னு சொன்ன விஷயங்களுக்கு பொய்யாயிடும் அப்போ கமலாசை அங்கே வச்சு செய்வார் ஸோ அதனால் என்னால் அதை பண்ண முடியாது நான் இதை பிராங்க்ன்ற ஒரு விஷயத்துக்காக தான் பண்ணேன் நீங்கள் நினைக்கிறதால நான் பண்ண முடியாது அதேமாதிரி நான் சப்போஸ் அங்கே இருந்தேன் நான் நானும் இந்த மாதிரி தான் பேசிட்டு மாதிரி ஒரு விஷயத்தை வர விட்டு வர போட்டார் இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருந்த ஆள் நேற்று வந்து ஒரு விஷயத்தை பண்ணார் ஸ்மால் பாஸ் ஹவுஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி போய் அவங்க கண்ணில் குத்தி கடைசியில் அவங்க தோக்க வச்சுட்டு வந்தார் அவர் மட்டும் ஒழுங்காக விளாண்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஸ்மால் பாஸ் தான் வின் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களால் அவருக்கு ரொம்ப பேர் கெட்டு போய் கிடக்குது ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த எபிசோட் முடிஞ்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் செம்ம கண்டென்ட் எனக்கு வந்துகிட்டே இருந்துச்சு நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலு பதினஞ்சு வீடியோ கண்ணு பிதிங்கி வெளியே அந்த அளவுக்கு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன் வந்துகிட்டே இருக்குது நான் என்ன பண்ணுறது நீங்களும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க உங்களுக்கு சொல்ல சொல்ல கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதனால் கொடுத்துட்டே இருந்தேன் நீங்களும் என்னால் ஆதரவு கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி நான் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் நண்பர்களே